நமது தமிழ் 24 கார்ஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாடா நானோவில் ட்விஸ்ட்டு. டாட்டோ இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் கார் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து சொல்லலாம். ஸோ இந்த டாட்டாவில் டாட்டா நானோவில் எக்ஸ்டி டாப் மாடலு ட்விஸ்ட்டு. ட்விஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து டிக்கி ஸ்பேஸோடு வரக்கூடிய வண்டி. டிக்கி ஸ்பேஸ் தனியாக வந்துடும், ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். அந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன் சொல்கிறேன். வீடியோவை அப்படியே எண்டு வரையும் பாருங்கள். பவர் ஸ்டேரிங்கும் வந்துடுது. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய வண்டி. வண்டி சும்மா பல 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 நிற்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த வண்டியுடைய மாடல் மெத்த டீடெயில்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதுவுமே ஒரு பெஸ்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரிப்ஸா கார்ஸ் புதுக்கோட்டை இவங்க தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரிப்ஸா கார்ஸ் பொறுத்தளவுக்கு குயிக்காக வண்டிகள் எல்லாமே எடுப்பாங்க. குயிக்காக நம்ம சேனல் ஆட் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, குயிக்காகவே வந்து ஷோல்டவுட் ஆகிரும். ஸோ இன்றைக்கான ரிவ்யூவில் நமக்கு இந்த டாடா நானோ ட்விஸ்ட்டு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. முக்கியமாக இந்த வண்டியை கொண்டு வரதுக்கான அவங்களோட நோக்கமே பார்த்திங்கன்னா, இந்த வண்டி குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது ப்ரோட் சொல்லியிருந்தாங்க. டாடா நானோவில் ட்விஸ்ட்டு எக்ஸ்டி ட்விஸ்ட்டு பெட்ரோல் வண்டி 2015 மாடல். 2015 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில் லைவாக இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு பெட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் அபோவ் வந்து எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டெப்னியை பொறுத்தளவுக்கு அன்யூஸ்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காப்பில். டாட்டாவோட ஒரிஜினல் மியூசிக் சிஸ்டம் வந்து வண்டியில் வந்து இருக்குது. வண்டி டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர் 36,500 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ள இன்டர்லாம் பாருங்கள் இருக்குன்னு. சீட் கவுசர் அஃபரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். பேக் ரெண்டு விண்டோவுமே உங்களுக்கு வந்து நார்மல் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வரும். பேட்டரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அமரனில் வந்து வச்சுருக்கிறாங்க. பேக் சைடு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஒரு குட்டியான கார், ஒரு 4 பேர் 5 பேர் போகிறதுக்காக இருக்கட்டும், அதேமாதிரி டிக்கி இருக்கிறதுனால டிக்கி ஸ்பேஸுமே உங்களுக்கு லக்கேஜ் வந்து கேரி பண்ணிக்கிற முடியும். ஸோ டாடா நானோ மற்ற நானோவில் கம்பேர் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து டிக்கி ஸ்பேஸ் வந்துடுது அண்ட் பவர் ஸ்டேரிங் வந்துடுது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் நிறையா வந்துருக்குது உள்ள இன்டீரியரில். ஸோ இவ்வளோ குட்டியான கார் ப்ளஸ் ஏசி எல்லாமே நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காப்பில். இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இதை பற்றி ஃபுல்லாக டெப்த்தாகவும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்கன்னா, இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மியூசிக் சிஸ்டத்தோடு இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக்கும் இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 135,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. இந்த 135,000 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். வண்டி குவாலிட்டிக்கு தான் ரேட். வண்டியை நேரில் விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த வண்டியை எடுக்காமல் போக மாட்டாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குது. இந்த வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் நம்ம ரிப்ஸா கார்ஸ். ரிப்ஸா கார்ஸ் பொறுத்தளவுக்கு வண்டி எடுப்பாங்க, குயிக்காக கண்டிப்பாக சேல் ஆயிரும். ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க, நேரில் விசிட் பண்ணி உடனே வந்து வாங்கிக்கோங்க. நன்றி.